8 நாள் இஎம்ஐ தள்ளி போனதுக்கு பஜாஜ்ல இருந்து கால் பண்ணி லோன் ரெக்கவரி ஏஜென்ட் என்கிட்ட எப்படி பேசுறாருன்னு பாருங்க. நான் இஎம்ஐ கட்ட மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் எப்போ கட்டுவீங்க, உங்களை மாதிரி 1000 பேர் இருக்காங்க, எல்லாரும் இப்படி தான் சொன்னால் நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாரு. இதோட 4-5 தடவை கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அப்படி தான் கேட்போம், அப்படி தான் கால் பண்ணுவோம், எடுத்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு பேசுகிறாரு. இந்த லாக்டவுனில் வார சம்பளம் வாங்குறவங்க எப்படி கட்ட முடியும்னு கேட்டால், கட்டுங்க, அதுக்கு தானே பணம் வாங்குனீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாரு. அவரை பேசின ஆடியோவை இந்த இதில் அப்படியே அட்டாச் பண்ணுறேன், அவர் பேசுனதை கேட்டு அவர் பேசுனது சரியா அப்படின்னு சொல்லுங்க. வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். போட்டாச்சுங்க சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார். அதான் சார், பஜாஜ்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க, 2ஆம் தேதி டியூ கட்டணும் நீங்க. ஆமாங்க சார், 2ஆம் தேதி அக்கௌண்ட்ல பாஸ்புக்ல ரிட்டர்ன் ஆயிடுச்சு, பணம் இல்லாதனால ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேதி 10 ஆச்சு, இன்னும் கட்டலன்னு கேட்டேன். ஆமா சார். அடுத்த மாசம் நீங்க கட்டுறீங்க. ஆமா சார். அடுத்த மாசம் கட்ட முடியாது, இந்த மாசம் கட்டுங்கன்னு. இந்த மாசம் தான் இன்னும் லாக்டவுன் ஓபன் பண்ணவே இல்ல, வேலைக்கு போகவே இல்ல. வேலைக்கு கட்டுறீங்கன்னு கேக்குறேன். தேதி 10 ஆச்சு, இன்னைக்கு என்னைக்கு கட்டலாம் சார்? வேலை இப்ப நீங்க பணம் வாங்கும் போது எனக்கு வேலைக்கு நான் போகல, வேலைக்கு போனாதான் பணம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கினீங்களா? ஆமா சார், எல்லாமே அக்ரிமெண்ட் எல்லாமே கையெழுத்து போட்டுதான் வாங்கியிருக்கோம், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அக்ரிமெண்ட்ல என்ன கையெழுத்து? பணம் வாங்கிருக்கீங்க, மந்த்லி மந்த்லி பேமெண்ட் பண்றோம், இன்ட்ரெஸ்ட் போட்டு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிதான் நீங்க கொடுத்துருக்கீங்க. தவிர நான் வேலைக்கு போனாதான் கட்டுவேன், இல்லையா கட்ட மாட்டேன்ல, நீங்க எதுவும் கொடுக்கல இல்ல எழுதி? ஓகேங்க சார, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பெனால்டி போடுவோம். ஓ, நான் இப்பயே கொடுங்க, இந்த நிமிஷமே கொடுங்க, வந்து உங்க வீட்டுல வந்து நிக்கலங்க. நீங்க கட்டிங்க, எப்ப வாங்கிக்கலாம், இப்ப யாருகிட்ட அமௌண்ட்? ஆமா சார், அதுதான் சார், ரெடி பண்ணிதான் சார் கட்டணும். இப்ப யாருகிட்ட போய் அமௌண்ட் கேக்குறது? இங்க இருந்து வெளியே இல்ல, ஒரு நிமிஷம் இருக்கு சார், இங்க இருந்து வெளியே போய் நான் இப்ப யாருகிட்ட அமௌண்ட் கேக்குறது? கேட்டா அவங்க கொடுப்பாங்களா? போன மாசம் வேலைக்கு போயிருந்தா காசு இருந்துச்சு. சரிங்க, இப்ப இந்த மாசமும் கட்டணும்ல ப்ரோ, அடுத்த மாசம் வேலைக்கு போனா நீங்க அடுத்த மாசம் வந்து கட்டுவீங்க. இந்த மந்த்துக்கு உண்டான பேமெண்ட் கேக்குறாங்க, வேற எதுவுமே உங்களுக்கு கேக்கலீங்க. எனக்கு இன்னும் மொத்தமாவே 2 டியூ தான் இருக்கு. அந்த 2 டியூவையும் நான் கட்டியா? நான் இன்னைக்குதான் உங்களுக்கு கூப்பிடுறேன். எதாவது சேர்ந்து கூப்பிடதான் செய்வாங்க, பணம் கட்டினா டெய்லி கூப்பிடதான் சார் செய்வாங்க. இதே வந்து ஒரே நிமிஷம், இப்போ இதே வந்து கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து பேமெண்ட் கட்ட தேவையில்ல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி வந்துச்சுன்னா உங்களை யாராவது கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லலாம், ஏன் கூப்பிடுறீங்கன்னு கேட்கலாம். போன நீங்க அந்த வார்த்தை கேட்கக்கூடாது சார். போன லாக்டவுன்ல இதே மாதிரிதான் அமௌண்ட் வந்து நான் 2 மாசம் கட்டாம விட்டுருந்தேன், பெனால்டி போட்டு கட்டினேன், அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கின அமௌண்ட்டோட அதிகமா தான் கட்டிருக்கேன், அது வந்து நான் கட்டிதான் ஆகணும். என்னோட ஒரே நிமிஷம் சார், ஒரு 24 மாசம் டியூ போடுறீங்க, இல்ல 36 மாசம் 3 வருஷம் போடுறீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு டியூ 2ஆம் தேதி அக்கௌண்ட்ல வச்சு பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் எந்த சிரமமும் இல்ல, எங்களுக்கும் எந்த சிரமமும் இல்ல. நீங்க வாங்கின பணத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் மட்டும் கரெக்டா கட்டினா போ, ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். இன்கேஸ் நீங்க ஒரு டியூ ரிட்டர்ன் விடுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டியூ ரிட்டர்ன் நோட்டு கட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பெனால்டி சார்ஜஸ், செக் பவுன்ஸ் சார்ஜஸ் கம்பல்சரி கட்டிதான் ஆகணும். ஆமா சார், அது நீங்க கட்டும்போது நீங்க வாங்கின பணத்தை விட அதிகமா தான் வரும். ஆமா சார், என்னோட பேங்க்ல இருந்து செக் பவுன்ஸ் சார்ஜ் வந்து எனக்கு இப்ப வந்து எடுத்துட்டாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கட்டுறதுக்கு என்னோட அமௌண்ட்ல இருந்து நான் வெறும் ஒரு 300 ரூபா மட்டும்தான் கம்மியா இருந்துச்சு என்னோட அக்கௌண்ட்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த 300 ரூபா என்னால திரட்ட முடியல, அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா செக் பவுன்ஸ் சார்ஜ் அப்படின்ட்டு என்னோட இருந்து எவ்வளவு எடுத்திருக்காங்க, அது எவ்வளவுங்கறது கரெக்டா தெரியல, பார்த்தா தான் தெரியும். பரோடா பேங்க்ங்க சார், 300 ரூபா எடுத்திருக்காங்க. ஆமா, எடுத்துட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 600 ரூபா இதுல பெண்டிங்கா இருக்கு. இந்த மாசம் பூரா எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டுதான் ஆகணும், அமௌண்ட் எனக்கு இருந்தாகணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அமௌண்ட் இல்ல, அடுத்த மாசம் நான் கட்டிடுறேன்ட்டு இது வரைக்கும் 4 பேர் கால் பண்ணிட்டாங்க. 4 பேர்த்துக்கிட்டையும் ஒவ்வொரு தடவையும் நான் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் கூப்பிடுவாங்க சார், நான் இங்க யூரோப்ல இருக்கேன் சார், நான் லோக்கல்ல தான் இருக்கேன், உங்களை மாதிரிதான் நாங்களும். ஓகே, எல்லாத்துக்குமே அதுதான், எனக்கு மேல இருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க நான் கூப்பிட்டுதான் ஆகணும். 4 பேர்த்துக்கு பேசுறீங்க, சார் இன்னைக்கு லாக்டவுன் ஓபன் ஆனா கரெக்டா 1 வாரம் நான் வேலைக்கு போனேன், எங்க கையில அமௌண்ட் வந்துடும். அமௌண்ட் வந்த உடனே வந்து நான் கண்டிப்பா அதுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கட்ட போறேன், சரியா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து வீக்லி வீக்லி சேலரி வாங்குறேங்கிற வந்து இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துதான் என்னோட அக்ரிமெண்ட் வந்து நான் சைன் பண்ணிருக்கேன்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு மாசமா ஒன்றரை மாசமா வேலையே இல்ல சுத்தமா. நான் எங்க வேலை பாக்குறேன் என்ன ஏது எல்லா டீடைலுமே வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணி தான் எனக்கு வந்து பெனால்டி எப்படி பார்த்தாலும் நீங்க 700 ரூபாய் போடுவீங்க, 700 ரூபாய் நான் கட்டாம விட மாட்டேன், கட்டிதான் தீருவேன். ஆனா இப்ப என்கிட்ட காசு இல்லங்கறத நாலு பேர்த்துக்கிட்ட நான் பதில் சொல்லியாச்சு. அஞ்சாவது திரும்ப இன்னொருத்தர் கூப்பிட்டு கேக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் டெய்லியும் கூப்பிட்டு இதை மட்டும் தான் கேப்பீங்களா அப்படிங்கறத நான் கேக்குறேன். என்கிட்ட முடியல அப்படிங்கறத நான் சொல்லியாச்சு. இதை வந்து உங்களோட இதுல வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க கேக்குறேன். பண்ண மாட்டாங்க சார், பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து டெலிகாலிங் ரெண்டு பேர் கூப்பிடுவாங்க, ஹெட் ஆபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க, அடுத்து அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து டெலிகாலிங் போவோம். டெலிகாலிங்ல இருந்து மறுபடியும் எங்களுக்கு இது வரும். என்னோட பேங்க் டிரான்ஸ்பர் பண்றதுனால இதுக்கு முன்னாடியும் போன லாக்டவுன்ல நான் இதே மாதிரி பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன். இந்த செக் வந்து அந்த பவுன்ஸ் ஆன சார்ஜ் அது எப்பவும் போல பேங்க்ல எடுத்துட்டாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஓவர் டியூ சார்ஜ் அப்படிங்கறது உங்களோட இதுல இருந்து அந்த பெனால்டி போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓவர் டியூ சார்ஜ் அப்படின்ட்டு அதுக்கு தனியா 4,800 ரூபாய் கட்ட சொன்னாங்க. அதுவும் நான் கடன் வாங்கி கட்டியிருக்கேன், கட்டலன்னு சொல்ல கட்டுறேன். ஏன்னா என்னோட இது வந்து கடன் வாங்கிட்டேன், கட்டி தான் தீரணும். திரும்ப திரும்ப ஒரே இதை வந்து நீங்க கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சார், ஒரே விஷயத்த நீங்க கால் பண்ணி கேட்டே இருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கறது திடீர்னு எனக்கு எதனால தோணு எதனால பண்ணிட்டேன்னா என்ன பண்ணலாம்? என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? நீங்க ஒருத்தர் இல்லாம உடனே கால் மேல கால் பண்ணிட்டே இருக்கீங்க. நேத்து ரெண்டு பேர் கூப்பிட்டாங்க, முந்தானே ஒரு ஆள் கூப்பிட்டாங்க, அதுக்கு முந்தின நாள் ஒரு ஆள் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட் எவ்வளவு? 10ஆம் தேதி ஆகுது சரியா? நான் 2ஆம் தேதி கட்ட வேண்டியவன். ஓப்பன்ல இருந்திருந்தா கண்டிப்பா லாக்டவுன் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நான் எந்த டியூவும் கட்டாம விட்டது இல்ல. பத்தாயிரம் ரூபாய் வீட்டுக்கு வாடகை கட்டணும் சார், வேலை இல்ல சார், ரெண்டு போன மாசம் ஃபுல்லா ஒருத்தரும் பணம் கட்டல. பணம் கட்டினாதான் நான் வந்து ஏஜென்சி சார், பணம் கட்டினாதான் எனக்கு சம்பளம். இருந்தாலும் நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்டுக்கும் நான் வாங்கியிருக்க பஜாஜ்ல வாங்கின ப்ராடக்ட்டுக்கும் பணம் கட்டி தானே சார் ஆகணும். கட்டலைன்னா என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் சார், அதனால நான் கட்டியிருக்கேன் சார். எனக்கு 25ஆம் தேதி வந்து அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு நான் கட்டணும்னா எனக்கு பெனால்ட்டி வருமா வராதா? சார் 2ஆம் தேதி நீங்க கட்ட வேண்டிய டியூ, 2ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி கட்டினா கம்பல்சரி பெனால்ட்டி வரும் சார். ஓகே சார், 3ஆம் தேதி நீங்க கட்டினாலும் வரும், 30ஆம் தேதி கட்டினாலும் அதே பேமெண்ட் தான் சார் கட்டணும். அடுத்த மாசம் ரெண்டு டியூ ஒட்டுக்கா சேர்த்து கட்டணும். அடுத்த மாசம் 2ஆம் தேதி ரெண்டு டியூ கட்டுற மாதிரி வந்துச்சுன்னா நீங்க அடுத்த மாசம் ரெண்டு டியூ 2ஆம் தேதி டியூ டேட்ல அக்கௌண்ட்ல வச்சு பாஸ் பண்ணுங்க. பண்ண முடியலன்னா 3ஆம் தேதி 4ஆம் தேதி கட்டுற மாதிரி வரும் சார். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சரிங்க, அட்வான்ஸ் பேமெண்டே பண்ணிடுவோம் அடுத்த மாசம். இந்த மாதிரி மனுஷங்களை மதிக்காத இடத்துல நான் இனிமேல் லோன் கூட வாங்க மாட்டேன். முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.